கசாப்பு கடையை தேடி ஆடு ஒன்று வந்திருக்குது மக்களே. சமீபத்தில் கலிஃபோர்னியாவுக்கு ஷூட்டிங் போயிருந்த நம்ம ஆட்டுக்கார அண்ணாமலை, என்ன சார் சொல்கிறீங்க, அவர் எப்போ ஷூட்டிங் போனார் அப்படின்னு கேட்குறீங்களா? அவர் பண்ணுறது எல்லாமே ஷூட்டிங் தானே, எல்லாமே ஒரு ட்ராமா தானே. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஷூட்டிங் போயிருந்த ஆட்டுக்கார அண்ணாமலை கமல்ஹாசன் அவர்களை பத்தி ஏதோ சொல்லி இருக்கார். இங்கே லாஸ் ஏஞ்சல்ஸை சுற்றிட்டு இருந்த நாலு கட்சியக்காரனை பிடிச்சி உள்ள உட்கார வச்சு அவங்களோட மீட்டிங் போட்டதா சமூக வலைதளத்தில் போட்டோம். ஒரு மாதம் ஆளக்கணும். ரோட்டில் போகிற நாலு பேரை கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ ஷூட் நடத்துகிற வேலை கமல்ஹாசன் அவர்களுக்கு தேவையில்லை அண்ணாமலை. அமெரிக்காவில் நடந்த அந்த மீட்டிங்க்கு அப்புறம் ஒரு மாதம் ஆளவே காணாம் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதே மாதத்தில் தான் உங்கள் எம்எல்ஏ, உங்கள் கட்சி எம்எல்ஏ இருக்க தொகுதிக்கு வந்து தனலாபம்னு போட்டு சும்மா உட்காந்துருந்த உங்கள் எம்எல்ஏவை பதட்டப்பட்டு எந்திரிச்சு மக்களை சந்திக்க ஓட விட்டார். ஞாபகம் இல்லையா? மறந்துட்டீங்களா? திமுகவை அடியோடு அழிக்க வேண்டும் என்று சொல்லியவர், திமுகவை இருக்கக்கூடாதுன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவர் இன்னைக்கு அது சினிமாவுக்காக கையை பிடித்து பேசுகின்றார். ஏதோ இதெல்லாம் பார்க்கணும். எப்படி மக்கள் அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள் சொல்லுகின்ற கருத்தை ஏற்றுக்கொள்வார்? உங்களுக்கு படம் ஓட வேண்டும் என்பதற்காக தனிப்பட்ட கொள்கை, கட்சிக்காக இன்னொரு கொள்கை. அரசியல் வேறு, தொழில் வேறு அப்படின்றது உழைச்சி சம்பாரித்து சாப்பிட்றவனுக்கு தான் புரியும் அண்ணாமலை. இன்னைக்கு தேதியில் தமிழ்நாட்டில் வேலைக்கு போய் சம்பாரித்து சோறு திங்கிற ஒரே தலைவர் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் மட்டுமே. சினிமா தான் அவருக்கு தொழில். உதயநிதியும் அதே தொழிலை தான் பார்க்குறாப்படி. அதுக்காக கை கோர்ப்பார். அவர் கூட மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்களா, உங்கள் கூடையும் கை கோர்ப்பார். ஹேராம் 2 எடுப்போமா, வர்றீங்களா? ஒரு ட்விட்டர் பக்கத்தில் ஒரு செய்தி போட்டிருந்தார், ஐ டிட் த மீட்டிங் ஆஃப் மை பார்ட்டி ஃபங்க்ஷனரிஸ் இன் அமெரிக்கா. இதை அநியாயத்தை கேச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு அரசியல் கட்சி தலைவர் அட இருங்க அண்ணாமலை, இந்த மாதிரி ஒரு ட்வீட்டு கமல்ஹாசனோட ட்விட்டர் பக்கத்தில் இல்லவே இல்லை. நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவரா பேசுங்க, ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன் மாதிரி வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டு நாலு பேர் சிரிக்கிறாங்கன்றதுக்காக பேசக்கூடாது. மக்கள் நீதி மய்யத்தோட அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல அந்த மீட்டிங்கை பத்தின செய்தி போட்டிருக்காங்க. அதை பார்த்த நீங்க அடுத்து ஒரு மாசம் ஆளையே காணாம் அப்படின்னு சொன்னீங்களே, அடுத்த ஒரு மாதத்தில் மக்கள் நீதி மய்யம் தமிழக மக்களுக்காக இந்த தமிழக அரசை கண்டித்து எத்தனையோ அறிக்கைகள் கண்டனங்கள் வெளியிட்டிருக்கே, அதையே நீங்கள் பார்க்கல? அட ஆமாங்க, கமல்ஹாசன் அரசியலையும் பார்க்குறாரு, அவர் தொழிலையும் பார்க்குறாரு. இப்போ இந்தியன் 2 படம் ஷூட்டிங்காக போயிருக்காரு. நீங்கள் மட்டும் மீதி நேரத்தில் என்ன பண்ணுறீங்க? 24 மணி நேரமும் மக்களுக்காகவேவா உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு தேவையான அரசியலை பாஜக என்னைக்கு செஞ்சிருக்கு? மக்களுக்கு தேவையான விஷயத்துக்காக என்னைக்கு அண்ணாமலை நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்க? அப்படி எத்தனை விஷயத்துக்கு குரல் கொடுத்துருக்கீங்க? மக்களுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வந்து அதை பெருசாக்கி அதை வச்சு அரசியல் பண்ணுறது தானே உங்கள் வேலை. ராஜராஜ சோழன் அவர்களை பற்றி, பொன்னியின் செல்வன் எப்போ வந்துச்சு, கல்கி அவர்கள், கமல்ஹாசன் அவர்களை எப்போ படிச்சீங்க, கருத்தி அப்ப சொல்லல, எத்தனை காலம் கழித்து கையான பிக் பாஸ் 6 வருகின்றது என்று சொல்லவேன். தமிழக மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, எல்லாத்துக்கும் தெரியுதோ, இதனாலதான் கருத்து சொல்லுங்க. இந்த கருத்துல தேவை நார்மலாக அதை போய் ஊதி பெருசாக்கி இருக்கிறான். என்னது, பிக் பாஸ் 6 சீசனை ப்ரமோட் பண்றதுக்காக ராஜராஜ சோழன் பத்தி கமல்ஹாசன் பேசுறாரா? அடேங்க அப்பா, நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு ராஜராஜ சோழன் காலத்துல இந்துன்ற சொல் இல்லை அப்படின்ற விஷயத்த கமல்ஹாசன் அவர்கள் தானா சொல்லல, பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர்கள் அதை பத்தி கேள்வி எழுப்பும் போதுதான் அதை சொல்றாரு. பிரஸ் மீட்ல கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு ஓடுறதுக்கு அவர் என்ன ரஜினிகாந்தா, இல்ல பிரஸ் மீட்டே அட்டன் பண்ணாம இருக்கிறதுக்கு அவர் என்ன மோடியா? இந்த அவமானம் உனக்கு தேவையா?
அதாவது ஆட்டுக்குட்டி ஏன் இப்போ சம்மந்தம் இல்லாமல் கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா, போன வாரம் நடந்து முடிஞ்ச பிக்பாஸ் ஓப்பனிங்கில் கூட கமல்ஹாசன் அவர்கள் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வரலாற்றை படிக்காதீங்க, வரலாறு வேற புராணங்கள் வேற ரெண்டையும் சேர்த்து இணைக்காதீங்க, வரலாறு வேற புராணங்கள் வேற அப்படின்னு சொன்னார். அதுதான் இவங்களுக்கு குத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னாக்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் திணிக்கப்பட்ட வரலாறையும் புனைக்கப்பட்ட வரலாறையும் அனுப்பி விடுறது இந்த கோஷ்டி தான். பொய்யான தகவல்களை அதிகபட்சமாக அனுப்பி விட்டு மக்களை ஏமாத்துறதும் இந்த கோஷ்டி தான். கிராமத்தில் சொல்லுவாங்க, இந்த வேலையில் போகிற உடக்கான பிடிச்சி வேட்டியில் விட்டுறாங்க. அது உடக்கானுக்கும் பிரச்சனை, வேட்டிக்கும் பிரச்சனை, நமக்கும் பிரச்சனை என்பது கூட. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், வேலியில் போன ஓனான தூக்கி வேட்டிக்கில் விட்டது யாரு?